ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பேசுகிற உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறது. நான் உங்கள் ஜி ஃப்ரம் ஜாக்கிம் ஜிம் இன்ஃபோ தமிழ் சேனல். பாம்பு என்றாலே படை நடுங்கும் அப்படிங்கிறது கேள்விப்பட்ட பழமொழி தான். அப்படிப்பட்ட பாம்பை பக்கத்தில் நின்று ரசிக்கிற தைரியம் நம்மள பலருக்கு இல்லை. ஆனால் பாம்புகளோட வண்ணங்கள், அளவுகள், வடிவங்கள் போன்றவற்றால் அழகான ரசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக காணப்படுது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, உலகிலேயே மிகவும் அழகான 5 பாம்புகள் பற்றி தான். இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்ச விஷயத்தை நினைவுபடுத்திக்கோங்க, தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐலாஷ் வைப்பர். கண்ணிமி வைப்பர்னு சொல்லக்கூடியது 75 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடிய ஒரு சிறிய வகை பாம்புனோ. இந்த பாம்பு வகையில் பெண் பாம்புகள் தான் இந்த அளவுக்கு பெருசாக வளரும். இந்த பாம்போட கண்களுக்கு மேலே இருக்கிற செதில்கள் இமைகள் போல இருக்கிறதால கண்ணிமி வைப்பர்னு பேர் வந்தது. இந்த ஐலாஷ் வைப்பர் பாம்புகள் பச்சை, மஞ்சள், சிவப்பு, பழுப்பு கலந்த வண்ணங்களில் காணப்படுது. இந்த பாம்புகள் 12 வருஷங்கள் தான் உயிர் வாழும். இந்த வகை பெண் பாம்புகள் ஒரே நேரத்தில் 10 முதல் 12 பாம்புகளை குட்டியிடும். ஐலாஷ் வைப்பர்கள் தண்ணியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஈரப்பதமான பகுதிகளில் தனியாக வாழ விரும்பும். இது ராத்திரி நேரத்தில் தான் அதிகமாக வேட்டையாடும். மனிதர்கள் பாம்புகளை தொந்தரவு செய்யாதவரை இந்த வகை பாம்புகளால் மனிதர்களுக்கு பாதிப்பில்லை. எமரால்டு ட்ரீ போவா. மரகத மரபோவான்னு சொல்லக்கூடியது ஒரு விஷம் இல்லாத 6 அடி நீளம் வர வளரக்கூடிய மலைப்பாம்புகள் இனத்தை சேர்ந்தது. இந்த பாம்பு வகையில் பெண் பாம்புகள் தான் ஆண் பாம்புகளை விட பெரியதாக இருக்கும். இது வெள்ளை அல்லது மஞ்சள் கோடுகளோட பச்சை, ஆரஞ்சு வண்ணங்கள்ல காணப்படுது. இதோட தலைக்கு பின்னால் இருக்கிற வீக்கங்களால் இதோட தலை ஹார்ட் ஷேப் போல தெரியும். இந்த எமரால்டு பாம்புகள் பகல் நேரங்களில் மரத்தோட கிளைகளில் சுருண்டு படுத்துட்டு இரவு நேரங்களில் வேட்டையாடும். இந்த வகை பெண் பாம்புகள் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 10 முதல் 20 பாம்புகளை குட்டியிடும். இந்த பாம்பு குட்டிகள் பிறந்த உடனேயே ஆரஞ்சு பழுப்பு கலந்த வண்ணங்கள்ல காணப்படுது. ரெட் பெல்லியட் பிளாக் ஸ்னேக். சிவப்பு வயறு கருப்பு பாம்புன்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் நீளம் வர வளரக்கூடிய விஷமுள்ள பாம்பு. இது கருப்பு நிறத்தில் தடித்த தலையோட இளஞ்சிவப்பு நிற வயரோடு இருப்பதால தான் இந்த பெயர் வந்தது. இந்த வகை பாம்புகள் பொதுவாகவே ஈரப்பதமுள்ள, ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் வாழும். இது மீன், தவளை போன்றவற்றை சாப்பிட்டாலும் வேறு இன பாம்புகளையும் சாப்பிடும். இந்த பாம்புகள் தண்ணீரில் வேட்டையாடும் போது தலையை நீருக்கு மேலே வைத்து தான் நீந்தும். இருந்தாலும் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வரை தண்ணிக்குள்ளே மூழ்கியிருக்கும். இது பொதுவாக மரம், பாறை, குப்பைகள்லையும் காணப்படுது. இந்த வகை பெண் பாம்புகள் ஒரே நேரத்தில் 8 முதல் 40 பாம்புகளை குட்டியிடும். அது மட்டுமில்லை, இந்த வகை பாம்புகள் 25 வருஷங்கள் வரை தான் உயிர் வாழும். ப்ளூ ரேசர். நீல பந்தய வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய விஷமுள்ள பாம்புகள். இந்த வகை பாம்புகள் சாம்பல் கலந்த நீல நிறத்திலையும், வயிற்று பகுதி கிரீம் வெள்ளை நிறத்திலையும், கருப்பு முகமூடிகள் போல பெரிய கண்களோட காணப்படுது. இந்த வகை பாம்புகள் பூச்சிகள், பறவைகள் மட்டுமல்ல வேறு இன பாம்புகளையும் சாப்பிடும். இந்த வகை பெண் பாம்புகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 5 முதல் 28 முட்டைகளை இடும். ப்ளூ ரேசர் பாம்புகள் ரொம்பவே வேகமான பாம்புகள். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 4 மைல் வேகத்தில் போகக்கூடியது. இதோட வேகத்துக்கு காரணம் இதையை பிடிப்பது மட்டுமல்ல இதையாகாமல் இருப்பதும் தான். லூசிஸ்டிக் டெக்சாஸ் ராட் ஸ்னேக். டெக்சாஸ் எலிப்பாம்புகள் 5 அடி நீளம் வரை வளரக்கூடிய நீளமான மெலிந்த பாம்புகள். வெள்ளை நிறத்தில் காணப்படும் இந்த வகை பாம்புகள் சுறுசுறுப்பானதாகவும், இறை தேடும் போது எளிதாக நீந்தக்கூடியதாகவும் இருக்கு. விவசாய பகுதிகளில் எலிகளை கொல்லும் காரணத்தினால விவசாயிகளுக்கு நண்பேன்னு சொல்லப்படுது. இந்த வகை பாம்புகள் சராசரியாக 10 முதல் 20 வருஷங்கள் வரை உயிர் வாழும். இந்த டெக்சாஸ் வகை சுறுசுறுப்பான பாம்புகள் எங்கே அடைபட்டாலும் ஈஸியாக தப்பித்து செல்லக்கூடிய கலைஞர்களாக காணப்படுது. இந்த பாம்புகள் பறவைகள், முட்டைகள், எலிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட எதையும் சாப்பிடும். இந்த வகை பெண் பாம்புகள் ஒரே நேரத்தில் 20 முட்டைகள் வரை இட்டு 60 நாட்களில் குஞ்சு பொறிக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இது போல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
இன்னும் இது போல நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.